கன்னட ஆக்டர் புனீத் ராஜ்குமார்க்கு வீட்டில் இருக்கும் போதே திடீர்னு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டிருக்கு உடனே ஒரு லோக்கல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்காங்க கன்ஃபார்ம் ஆகியிருக்கு புனித் ராஜ்குமாருக்கு கரடேக் அரெஸ்ட் வந்திருக்குன்னு தென் புனித் ராஜ்குமாரை விக்ரம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ஐசியூவில் வச்சு அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க ஐசியூவில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்த டாக்டர்ஸ் சொன்னது காலையில் பதினொன்றரை மணிக்கு புனித் ராஜ்குமாராக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க எங்களோட பெஸ்ட்டை நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் அவரோட கண்டிஷன் ரொம்ப சீரியஸாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க இதை தொடர்ந்து சோஷியல் மீடியாஸில் அவரோட ஃபேன்ஸ் அண்ட் செலப்ரிட்டிஸ்லாம் ஸ்பீடி ரெக்கவரி புனித்னு சொல்லி ஷேர் பண்ணி வந்தாங்க ஆனால் ரெண்டரை மணி பக்கமாக புனித் ராஜ்குமார் இறந்துட்டார்னு நியூஸ் வந்தது கன்னடத்து லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகக்கூடிய அத்தனை படங்களையும் வாழ்த்தக்கூடிய ஒரு நடிகர் தாங்க இவர் ரீசென்டா கூட இவரும் இவரோட அப்பாவும் நயகரா ஃபால்ஸ்ல எடுத்த சைல்ட்ஹுட் போட்டோவை ஷேர் பண்ணிருந்தார் அவருடைய சோஷியல் மீடியா பேஜில் ஒரு சிறந்த கன்னடத்து நடிகர் தான் புனித் ராஜ்குமார் இவரோட சைல்டு ஆர்டிஸ்ட் நடிக்கும் போதே இவர் ஸ்டேட் ஃபிலிம் அவார்டும் வாங்கியிருக்காரு நேஷனல் ஃபிலிம் அவார்டும் வாங்கியிருக்காரு புனீத் ராஜ்குமாரோட ஆக்டிங்கில் அடுத்து ரெண்டு படங்கள் வர இருந்தது ஒன்று ஜேம்ஸ் இன்னொன்று ட்விட்வா இந்த ரெண்டு படங்களுமே இப்போ ஷூட்டிங்கில் தான் போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரியான ஒரு நிலமையில பாதிலே இந்த மனுஷன் போயிட்டார் இந்த படங்கள் மட்டும் இல்லாமல் இவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனியில் கூட ரெண்டு படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் பாரியக் கூட ரொம்ப ஃபிட்னஸ்ஸாக வச்சுருக்கக்கூடிய ஒரு ஆள் தாங்க புனித் இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருக்குங்கிறதையே பல பேரால் ஜீர்ணிச்சிக்க முடியாத நிலையில் திடீர்னு ஒரு இறந்துட்டாருங்கிறதையே கன்னடத்து சினிமா கன்னடத்து சினிமா ஃபேன்ஸ் செலப்ரிட்டிஸுன்னு தாண்டி சவுத் இந்தியன் சினிமா செலப்ரிட்டிஸ் அண்ட் ஃபேன்ஸ்க்கே ஒரு அதிர்ச்சியான நியூஸ்ன்னு தான் சொல்லணும் புனித் ராஜ்குமார்க்கு ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இதே போல் சினி வட்டாரங்கள் பற்றின நியூஸை தெரிஞ்சிக்கிட்டே இருக்க மறக்காம சினி ஏ எக்ஸ்ப்ளோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மறக்கவே மறக்காமல் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இருந்தால் மற்றவங்களுக்கு ஒரு ஷேர் மட்டும் பண்ணுங்கள்